துருக்கி மற்றும் சிரியாவில் வசிப்பவர்களுக்கு இன்றைய காலை பொழுது மிக மோசமான காலையாக விடிந்திருக்கிறது தூக்கத்தில் இருக்கின்ற போது தென்கிழக்கு துருக்கியில் கெசைண்டெப் என்ற நகரத்தில் மையம் கொண்ட நிலநடுக்கம் ஏழு தசம் எட்டு ரிஷ்ட அளவிலே பதிவாகியிருந்தது பல நாடுகளை பாதித்திருக்கிறது இதுவரைக்கும் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஐயாயிரத்து முன்னூற்று எண்பத்தி மூன்றுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்படலாம் என்றும் அஞ்சப்படுகிறது அதே நேரத்திலே இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான கட்டடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இந்த நிலநடுக்கத்தினால் இத்தாலி உட்பட சில நாடுகளுக்கு சுனாமி அனர்த்தத்தின் பாதிப்பு ஏற்படலாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் தற்போது வரைக்கும் அதற்கான அதனுடைய பாதிப்புகளோ பதிவாகவில்லை முக்கியமான விடயம் எக்கச்சக்கமானவர்கள் அனர்த்தத்தில் சிக்கி அவர்கள் நித்திரையில் இருந்த போது இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டமை என்று சொல்லப்படுகிறது இரண்டு நாடுகளும் வரைக்கும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல நூறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது காலநிலையும் அவர்களுக்கு சார்பாக இல்லை ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்னமும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று சொல்லி அஞ்சப்படுகின்ற நிலைமையில் பல்வேறுபட்ட நாடுகள் தங்களுடைய உதவியை குறிப்பாக ார்கள்த்தானிய பிரி சுனக் அதே போல பிரான்ஸ் ஜனாதிபதி உதவிகள் பயங்கரமாக பாதிக்கப்பட்ட நாடு துருக்கி பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை எதிர்கொண்டு இரண்டு நாடுகளுக்கும் அதிர்ச்சி என்றது மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது அதே நேரத்தில் இந்த இரண்டு நாடுகளையும் தாண்டி லெபனான் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாடுகளில் ஏற்பட்ட அளவு பாதிப்பு அங்கு இல்லை அப்படின்றது ஓரளவுக்கு நிம்மதி அளிக்கின்ற விட தொடர்ந்து இது சம்பந்தமான உங்களுக்காக